ஆட்சியை வந்து கலைப்பதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயமா? இவர்கள் வந்து கற்பனா உலகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருப்பது பேச விடுங்க. கஸ்டடின்னு கேட்குறாங்க, இதில் கஸ்டடி கொடுக்காமல் ஒடிஞ்சு ஒழிஞ்சிட்டு இருக்காரு, ஆஸ்பத்திரியிலேயே படுத்து ஐசியூலன்னு. வழக்கை சந்திக்க சொல்லுங்கள், அப்புறம் தெரியும் ஆட்சி எதனால் கலைக்கப்படுதுன்னு. தரவுகள் அவர் கொடுப்பார், செந்தில் பாலாஜி கொடுப்பார். அவர் கொடுக்குற தலைவர்கள் வந்து தகுதியானவையாங்கிறது உலகத்துக்கே தெரிய போகுது. 75 கருணாநிதி தலைமையில் ஊழலுக்கு கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக. நான் சாதாரண ஸ்டாலின் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, அந்த வரலாறு இவர் படைப்பார், எம்கே ஸ்டாலின் படைப்பார். ஊழலுக்காக கலைக்கப்படும் ஆட்சியை வந்து திரும்பி மீண்டும் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் திமுக அரசின் ஆட்சி செந்தில் பாலாஜியால் தான் களையப் போகிறது என்று அதிமுக பிரமுகர் வெளுத்து வாங்கியுள்ளார். திமுக அரசின் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடுகளிலும் தலைமை அலுவலகம் மற்றும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் மே 26 முதல் ஜூன் 2 வரை அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. சுமார் 17 மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தனர். உடனே நெஞ்சு வலிப்பதாக கதறி அழுது செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிகழ்வு திமுக சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வைத்தது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மீட்டிங்கே மருத்துவமனையில்தான் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பல்வேறு மீம்ஸ்கள், ட்ரோல்ஸ்கள், விவாதங்கள் என தொடர்ந்த வண்ணமே உள்ளது. அந்த வகையில் கோவை சத்யன் திமுக ஆட்சியை கலைக்க செந்தில் பாலாஜி ஒருவரால் தான் முடியும் என்றும், அவர் வாயை திறந்தால்தான் நாட்டிற்கு நல்லதும் என்றும் விமர்சித்து பேசியுள்ளார். விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்று செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசி வரும் திமுக நிர்வாகிகளுக்கு எதிர்த்தரப்பினர் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.